இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜம்புநதி அணைக்கோட்டோட முழு பரப்பளவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோணத்தில் இந்த வீடியோ இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. இந்த பரப்பளவை நம்ம பார்க்கணுன்னா தோரணமலையோட உச்சிக்கு போகணும். நிறைய பேர் தோரணமலைக்கு போயிருப்பீங்க, தோரணமலையில் எல்லா பகுதியிலையும் சுற்றி வந்திருப்பீங்க. ஆனால் தோரணமலையோட உச்சிக்கு ஒரு சிலர் தான் போயிருப்பாங்க. இதுதான் அந்த தோரணமலையோட உச்சி. பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண மணற்பாங்கான இடம் மாதிரியே கிடைக்குது. மழை நேரம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு குட்டை மாதிரி தண்ணி கிடக்கும் உச்சியில். இடம் ஆச்சரியமாக இருக்குதா, மலையில் எப்படி குட்டை இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா மணற்பாங்கான இடமாகவே தான் இருக்கும். இதுதான் தோரணமலையோட உச்சி. இங்கேருந்து பார்த்தா இந்த பகுதியோட ஃபுல் வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த சென்டர்லாம் வந்து ஜம்புநதி அணைக்கட்டுக்கு தண்ணீர் வரக்கூடிய பரப்பளவு. இப்போ நம்ம இது வந்து லெஃப்ட் சைடில் பார்க்கோம், தோரணமலைக்கு லெஃப்ட் சைடில். இது வந்து ராமநதி அணைக்கட்டு. ராமநதி அணைக்கட்டோட உள் பரப்பளவை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தோரணமலையோட உச்சியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து யாரும் ஏறி போகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, ஏன்னா காற்று காலம் பயங்கரமாக இருக்கும். ஒரு முக்கால்வாசி தூரம் நீங்கள் போனதுக்கப்புறம் மேலே இருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தலை கிறுகிறுனு வரும். இதுக்கு மேலே நம்ம போக முடியாதுன்னு ஒரு அவநம்பிக்கை வரும். இதில் வந்து மனசில் தைரியம் இருக்க ஆள் மட்டுமே மேலே ஏறுங்க. யாரும் போகாதீங்க, முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. ரொம்ப பயமாக இருக்கும். முக்கால்வாசி ஏறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயம் வரும். கீழே இறங்கி வர்றதுக்கும் மனசு வராது, மேலே இருக்கிறதுக்கும் போகிறதுக்கும் மனசு வராது. நடு பகுதியில் நிற்க வேண்டியது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துளசி தோப்பு. இந்த துளசி தோப்பு எல்கை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் இந்த ஜம்புநதி அணைக்கட்டுக்கு வந்து காமராஜர் பீரியடில் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த எல்கையை பிடிச்சி அப்படி தோரண இந்த ஒக்கன்றா மலை, தோரணமலை எல்லாமே வந்து இந்த அணைக்கட்டு பரப்பளவுக்கு உள்ளே வரும். இதுதான் இந்த அணைக்கட்டு. ஜம்புநதி அணைக்கட்டு வந்திருந்தால் அதோட சென்று பரப்பளவு வந்து இதுதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ தெரியும். இந்த இதான் வந்து நடுப்பகுதி, இந்த ஜம்புநதி அணைக்கட்டோட நடுப்பகுதி. இந்த இன்னும் காமராஜர் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருந்தாருனா இந்த அணைக்கட்டு திட்டம் வந்து நமக்கு நிறைவேறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் போட்டிருந்த பிளான் பார்த்திங்கன்னா கடனாநதியிலேருந்து இந்த ஜம்புநதி வரைக்கும் ஒரே டேமாக கட்டுறதுக்கு தான் பிளான் போட்டிருந்தார். அப்புறம் அதுக்கடுத்த வருஷம் அந்த ஆட்சிகளில் தான் ராமநதின்னு சொல்லி ஒரு சின்ன அணையாகவும் இந்த ஜம்புநதிக்கு மேல்மட்ட கால்வாயின்னு சொல்லி ஒன்றை போட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இது வந்திருந்தால் நீர்ப்பரப்பளவு உள்ள இந்த இடம் ஃபுல்லாக இருந்திருக்கும். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள், இந்த ஒரு இடம் மட்டுமே. ஆனால் இதோட பரப்பளவு வந்து வேறு. கிட்டத்தட்ட சேர்வலாறு அணைக்கட்டோட பரப்பளவுக்கு ஒத்ததாக இருந்திருக்கும் இந்த ஜம்புநதி அணைக்கட்டு மட்டும். இந்த ரெண்டு ராமநதியும் ஜம்புநதியும் ஒரே டேமாக வரக்கூடியது. இந்த இருக்குல்லையா, இந்த பரப்பளவுலேருந்து தோரணமலை பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த தண்ணீர் பரப்பளவுக்கு உள்ளதாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தான் ஜம்புநதி திட்டங்கிறது. இப்போ நமக்கு வர்றது இந்த ஜம்புநதி கால்வாய் வந்து இந்த பச்சை பரப்பளவு இருக்கு இல்லையா, இது வழியாக தான் நமக்கு இந்த ஜம்புநதி நதி வந்து இப்போ வந்துகிட்டு இருந்து அந்த தண்ணீர் கூட இப்போ வந்து வர்றதில்லை. இது வந்து காக்காச்சி மலை. ராமநதிக்கு தண்ணீர் வரக்கூடியது இந்த காக்காச்சி மலைக்கு அந்த பக்கமாக இருக்குது தான் தென்மலை. தென்மலை கடவாய் வழியாக வரக்கூடிய அந்த காற்று தான் குற்றாலத்துக்கு வந்து சாராளாக வருது. அந்த இந்த மலைக்கு அந்த பக்கமாக இருக்குது பழைய குற்றாலம், குற்றாலம் எல்லாமே வருது. சொல்லப்போனால் இந்த மலையை மையமாக வச்சு தான் நமக்கு தண்ணீர் கிடைக்குது. அந்த பக்கம் வர்றது கிழப்போர் அப்படியே அனுமன் நதி வரைக்கும் தண்ணி போகுது. இந்த பக்கம் வர்றது ராமநதி ஜம்பு நதிக்கு வருது. இந்த காக்காச்சி மலையை மையமாக கொண்டு தான் தண்ணீர் போக்குவரத்து எல்லாமே நடக்குது. இப்போ தமிழக அரசு இந்த ராமநதி ஜம்பு நதி இணைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. உபரி நீரை கொண்டு வர்றதுக்கு பணிகள் வந்து டெண்டர்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் பணி ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த வருடத்தில் இந்த திட்டம் வந்து முடித்து நமக்கு தண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருக்கு. பாப்போம், கூடிய விரைவில் நமக்கு அந்த தண்ணீர்லாம் கிடச்சி நம்ம பகுதி செழிப்பான ஒரு பகுதியாக மாறணும் அப்படிங்கிறது சோரணமலையான வேண்டிக்கிறோம். இந்த திட்டம் நிறைவேற நீண்ட காலமாக உழைத்த தன்னார்வலர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசு அதிகாரிகள் அனைத்து மட்ட ஊழியர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மலை மேலே யாரும் ஏறி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ரொம்ப ஆபத்தான அந்த முயற்சிகள் நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம். இது போன்று நமது பகுதிகளில் உள்ள நியூஸ்களை அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.